சத்தம் சரியா எடுக்கல கொஞ்சம் நல்லா இல்லைங்களா. ஒரு வேலையில இருக்கும் போதுங்களா, ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரி, அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த வேலை சம்பந்தப்பட்ட அந்த கவனத்தை விட அந்த நம்ம செய்யாத அந்த வேலைக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாத சில நினைவுகள் வந்து அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்காங்க. வேலைக்கு இது பண்ணும்போது வேலை சம்பந்தப்படாத எண்ணங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணதா? ஆமாங்க. சரி, அது ஒரு ஒண்ணு மட்டும் இல்லைங்கய்யா, அடுத்தடுத்து அடுத்தடுத்து அது வேற வேற விஷயங்கள்லாம் வந்து இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது டிஸ்டர்பன்ஸ் பண்ற மாதிரி இருக்குங்கய்யா. நீங்க ஏற்கனவே இந்த ஒரு கொஸ்டின் அந்த அஸ்தாவதானி தசாவதானி அப்படின்னு ஒரு இது சொல்லிருக்கீங்கய்யா. ஆமா, அதுக்குரிய இதுக்கு அதே இதுவும் ஒரு ஒரே கருத்தானுங்கய்யா. இல்ல, இது வந்து அது எல்லாமே வரும். அதுதான் நீங்க செய்ய வேண்டியதுல வந்து இப்ப அஸ்தாவதானங்கிறது வந்து ஒரே நேரத்துல பலதுகளையும் அங்கேயும் அட்டன் பண்றது. இப்ப இதுல உங்களுக்கு வேலையிலயும் அட்டன் பண்ணலாம், உங்களுக்கு டிஸ்ட் பண்ணக்கூடிய கருத்துலயும் அட்டன் பண்ணலாம். அதே நேரத்துல நீங்க அதை அதை விட்டுட்டு நீங்க உங்க வேலைக்கும் வரலாம். அப்படி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அஸ்தாவதானி தசாவதானி இதை வந்து நீங்க எடுத்துக்காட்டு காட்டி அதுல விளக்கிருப்பீங்களா? அது வந்து அது என்ன சொல்லி வைக்கிறது எனக்கு நினைவு இல்லை. அதாவது ஒரே நேரத்துல பல இதுகளும் பண்ணினாலும் ஒரு டைம் பண்ணி ஏதாவது ஒன்னதான் நீங்க அட்டன் பண்ண முடியும். அப்படி அட்டன் பண்ணும்போது நீங்க பல இதையும் அட்டன் பண்ற மாதிரி இருந்தனாலும் நீங்க வேகமா அங்கேயும் மாறி மாறி நீங்க போற மாதிரி இருக்கும். இப்ப அதே மாதிரி வேலையிலே கொஞ்ச நேரம் கவனிக்கிறீங்க, அப்படி எப்படி உங்க உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய தாட்டில் கவனம் பண்றீங்க, அப்புறம் படையோடு வேலைக்கு வரீங்க, அப்படி இப்படிதான் மாறி மாறி வரீங்க. ஒரு நேரத்துல உங்களுக்கு ஒன்னதான் கவனிக்க முடியும், ஒரே முடி கவனிக்க முடியாது. சரிங்க, அதனால என்னன்னா சில நேரங்கள்ல வேலை உங்களுக்கு கவனத்துல இருக்கு, சில நேரங்களில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய தாட்ஸ் மேல கவனம் வந்துருக்கு. ஆனா இப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா, டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய தாட்ஸ் மேல தேவையில்லைன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நீங்க அதை அதை கவனத்துக்கு எடுத்துக்கிட வேண்டியதில்லை. நீங்க பாட்டுக்கு செயல்ல நீங்க கவனத்துக்கு வந்துடலாம். இப்ப அந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய அந்த தாட்ஸ்ல கவனம் இருக்குங்கிறதுனால வேற இந்த கவனம் இல்லாம இருக்காங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது உங்களுக்கு நீங்க வேலை முக்கியம்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு இதா இருக்கும். ரெண்டாவது உங்களுக்கு வேலை வந்து உதாரணத்துக்கு நீங்க சைக்கிள் ஓட்டுறதுக்கு முதல்ல சைக்கிள் ஓட்ட படிக்கிறீங்கன்னு சொல்லுங்க, அப்போ உங்க முழு கவனமும் சைக்கிள் ஓட்டுறதுல தான் இருக்கும். யாராவது உங்க கூட்டா கூட உங்க அந்த பக்கம் நீங்க திரும்ப முடியாது, உங்களை அறியாமலே திரும்பவே முடியாது உங்களால. ஆனா எவ்வளவுதான் நீங்க கவனிச்சாலும் சைக்கிள் உங்களுக்கு நேரே போகாது, அது உங்க அது சைக்கிள் தான் உங்களை இழுத்துட்டு போகும். சைக்கிள் ஓட்ட பழகினதுக்கு பிறகு நீங்க சைக்கிளே கவனிக்க வேண்டியதில்லை, நீங்க வேற எங்க வேணாலும் கவனிக்கலாம்ன்ற மாதிரி ஆயிரும். நீங்க வந்து உங்க வேலையில இருந்து கவனம் வேற எங்கேயாவது போகுதுங்கன்னா நீங்க வேலையில நல்லா பழகிட்டீங்கன்னு அர்த்தம். அதனால அதனாலயும் தப்பு இல்ல, நீங்க அதனால நீங்க கவனம் எங்கேயாவது சதுரி போகுதுனாலும் தப்பு கிடையாது. உங்க வேலை உங்க வேலையை பத்தி உங்களுக்கு ஒரு சரியான ஐடியா வந்துட்டுன்னு அர்த்தம். சரியா ஐடியா வரலன்னு சொன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கவனம் சதுராது, வேலையிலே தான் கவனமா இருக்கு, அதுலயே தான் விட்டுறக்கூடாதுங்கிற மாதிரி கவனம் அதுலயே ஃபோக்கஸ் ஆகும். சரிங்க சரிங்க. ஆனா அந்த அந்த பர்டிகுலர் டைம்ல முடிக்க முடியாம ஆயிருதுங்களையா? அதுக்கு பர்டிகுலர் டைம்ல முடிக்க முடியாம ஆச்சுன்னு சொன்னா உங்களுக்கு அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் இல்லையா? பிரச்சனையே பிறகு உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துரும், ஒரு எச்சரிக்கை உணர்வை கொடுத்துரும். இப்படி இந்த மாதிரி முடிக்க முடியாம போனனால நிறைய பிரச்சனை ஆயிடுச்சுங்கும் பொழுது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வு உங்களுக்கு கொடுக்கும் பொழுது பிறகு நீங்க தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா அதை செய்யறது எப்படி வேகமா செஞ்சு முடிக்கிறது எப்படிங்கறதுல கவனம் வந்துடும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய தோல்வி கூட உங்களுக்கு வெற்றிக்கு வழி கொடுத்துரும். நீங்க ஒரு இடத்துல நடந்துருக்கீங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரும்பொழுது ஒரு பள்ளம் இருக்கு, அந்த பள்ளத்துல இடறிடுறீங்க. இடறிட்டதுனால உங்களுக்கு அது ஒரு அனுபவமா ஏற்படுது. மறுநாள் அதனால இருட்டுக்க நீங்க அந்த இடத்துக்கு வரும்பொழுதே உங்களுக்கு சுதாரிச்சிருவீங்க பாத்தீங்களா, அதோட இந்த பக்கத்துல ஒரு பள்ளம் வருது இடறி விட கொஞ்சம் ஜாக்கிரதையா போனோம்னு வந்துருவீங்களா?
இங்க ஏற்படக்கூடிய ஆபத்து, உங்களுடைய ஏற்படக்கூடிய பிரச்சனையே உங்களுக்கு வழிகாட்டுது பாத்தீங்களா. சரியா முடிக்க முடியாம நிறைய பிரச்சனை ஏற்பட்டுன்னா அந்த பிரச்சனையே வந்து உங்களுக்கு ஒரு 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 ஆசிரியரா இருந்து வழிகாட்டும். அடுத்த நீங்க அதே மாதிரி முடிக்காம கொஞ்சம் கேர்ஃபுல்லா நடத்தீங்க அப்படின்னு நிறைய எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்க அக்கறை அசட்டையா இருப்பீங்க, தேவையில்லாத தட்டெல்லாம் உள்ள ஓடி வந்துட்டு இருக்கோம். இப்ப உங்களுக்கு பிரச்சனை ஆயிருது நின்று சொல்லும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் அக்கறை அதிகமா வந்துடும். நீங்க கொஞ்சம் செய்யற வேலையை இன்னும் கொஞ்சம் சிறப்பியா செய்வாங்க. எடுத்துக்கலாம் தேவையில்லாமல் அவசியமாவும் இருக்கலாம். ஒரு அந்த தாட்டு வந்து உங்களுக்கு உதவிக்கு கூட வரலாம். அது உதவி அம்சங்கள் ஏதாவது இருந்தாலும் அதை எடுத்துக்கலாம். என்ன தாட் வருதுன்னு சொல்லுங்க. அந்த வேலையில வந்து சரியா கவனம் செலுத்த முடியலையேன்னு ஒரு சிந்தனை வருது. சரி, அது உதவிதானே வருது. அப்போ அது அப்போ உங்களுக்கு வேலையை நல்லா செய்ய சொல்லி தானே அது காட்டுது. அப்ப நீங்க அதை எடுத்துட்டு நல்லா செய்ய வேண்டியதானே. சரி சரி சரி. இன்னொரு கொஸ்டின்யா, இந்த நமக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளுக்கெல்லாம் காரணம் வந்து நம்மளுடைய கர்மாதானங்கய்யா? கர்மாங்கிறது சூழ்நிலையில உருவாகுது, உருவாக்குறதுடைய இழப்புகளுக்கு காரணம் கர்மா கிடையாது. அவங்க இழப்பு ஏற்படுத்துற மாதிரி கூட ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அந்த சூழ்நிலைக்கு காரணம் வந்து கர்மான்னு சொல்லலாம். ஆனா இழப்புங்கிறதெல்லாம் அந்த சூழ்நிலையினால ஏற்படக்கூடிய விளைவு தானே. விளைவு வந்து எப்படின்னு இந்த கர்மாவினால கண்டிப்பா விளைவு ஏற்படணும் எல்லாம் கிடையாது. இப்ப நமக்கு வந்து ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டு நம்ம அந்த ஆக்சிடென்ட்லயே இறந்து போயிடணும்னு கூட இருக்கலாம். ஆனா நம்ம வந்து ஒரு நம்ம நல்ல கர்மாக்கள் பண்ணி நம்ம நல்ல புதுசாவே நல்ல கர்மாக்கள் பண்றது மூலமா அந்த ஆபத்தே வராம இறப்பு கூட ஏற்படாம கூட போயிடலாம். நம்ம அப்படி ஒரு விபத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். ஆனா நமக்கு இறப்பு கூட ஏற்படாம கூட போயிடலாம். அந்த விளைவு ஏற்படணும்னு கட்டாயம் இல்ல. அது ஒருவேளை ஒரு ஆபத்து வர்றதுக்குள்ள சூழ்நிலை வரலாம். இறப்பு கட்டாயம் இல்ல. இன்னும் கர்மாவில் வந்து இறப்பு ஏற்படுற மாதிரி கூட இருக்கலாம். ஆனா நம்ம வந்து நல்ல கர்மா செய்யறதுனால அந்த இறப்பு கூட ஏற்படாம கூட போயிடலாம். சரிங்க. அந்த வெற்றி தோல்வி அப்படிங்கிற கான்செப்டுக்கு கர்மாவுக்கும் தொட்டு பிடிக்கல. வெற்றி தோல்விங்கிறது விளைவு தானே, முடிவு தானே அது. அப்போ முடிவுங்கிறது கர்மாவா இருக்க முடியாதுல்ல. அதாவதுன்னா நீங்க அந்த வெற்றி தோல்விய அனுசரிச்ச ஒரு சூழ்நிலை உருவாகலாம். இப்ப நீங்க வந்து உங்களுக்கு வந்து நீங்க ஒரு ஒரு நல்ல ஒரு நீங்க ஒரு சர்வீஸ் கமிஷன் எழுதுறீங்க. சர்வீஸ் கமிஷன் எழுதி உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கலாம். வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அதனால பண்றீங்க. சில நேரங்களில் சிலவங்களுக்கு வந்து தேர்வு எழுதுறதுக்குள்ள சூழ்நிலை இருக்கும். வெற்றி கிடைக்கும், தோல்வி கிடைக்கும் செய்யலாம். அது வந்து நம்முடைய நல்ல கர்மாவை பொறுத்தது. சில நேரங்களில் நல்ல கர்மாவும் கர்மாவே வந்து உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிற மாதிரி இருந்தது கூட நம்ம மோசமான சில செயல்கள் பண்றதுனால அந்த இது கூட மாறுறதுக்கு வாய்ப்பு. அப்ப அந்த வேலை கிடைக்கிற மாதிரி இருந்து நம்ம அது மாறுறதுக்கு காரணம் வந்து கர்மான்னு சொல்ல முடியாதுங்களா? ஆமாதான், கர்மாதான். நீங்க வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது கூட நீங்க மோசமான கர்மா இதா பண்ணீங்கன்னா அந்த வேலை கிடைக்கிற வாய்ப்பு கூட கிடைக்காம போயிடும். இப்போ மோசமான கர்மா இப்ப பண்றதுனாலயா? ஆமா, இப்ப பண்றதுனால. இப்ப நீங்க ஏற்கனவே பண்றதுனால உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி ஒரு வேலை இருக்கலாம். இப்ப உங்களுக்கு சப்போஸ் வந்து உங்க கர்மாபடி வந்து நீங்க பரிட்சை தான் எழுதுவீங்க, உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. வெற்றி கிடைக்காதுன்னு கூட உங்களுக்கு கர்மா இருக்குன்னு சொல்லுங்களேன். சரிங்க. ஆனா நீங்க நல்ல கர்மாக்கள் பண்ணும் பொழுது அந்த பரிட்சையில வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு.
சரிங்க. இப்ப எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்ததுங்க, அதாவது வந்து ஒரு வேலை கிடைச்சதுங்கய்யா. சரி. அந்த வேலையில போய் ஜாயின் பண்ணாம விட்டுட்டேங்கய்யா. விட்டுட்டு இப்ப இருக்கிற வேலையில இருந்துகிட்டேன். இதுக்கு ஆனா இப்ப என்ன திங்கிங் வருதுனாங்கய்யா, அந்த வேலையில போய் ஜாயின் பண்ணிருக்கலாமே அப்படின்னு ஒரு திங்கிங் கிடைச்சிக்கலாம். இப்ப என்னமோ அதை வந்து நீங்க ஜாயின் பண்ண முடியுமா? நல்ல கர்மாக்கள்னால ஒரு சூழ்நிலை வந்து அது நீங்க ஜாயின் பண்ண முடியலனாலும் கூட வேற அதே சாந்தியான இடிவசையா இருக்கு. பிறகு கொஞ்சம் பிறகு பேசுங்க. சரிங்க. ஓகே.